சுதாகர் ஹேண்ட்ஸ். குட் ஈவினிங் சந்திரசேகர் சார், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் சுதாகர், சொல்லுங்க. நான் ஞான முகாம்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்பீச்லாம் கூட நேரலாம் உங்கள் ஸ்பீச்லாம் நேரில் கேட்டிருக்கேன் நிறைய. சொல்லிருக்கீங்க, சந்தோஷம். நிறைய பகவத்கீதா புக்ஸ்லாம் படித்து எந்த அளவுக்கு இந்த மைண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்குலாம் வந்தாச்சு. ஆனாலும் நமக்கு அந்த லிபரேஷன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அது விடணும் அப்படின்னா கூட, அது புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு எல்லாம் சொன்னா கூட, அந்த லிபரேஷன் நடக்கலையோ. ஞானம் ஞானம்ன்றது தெரியுது, ஆனால் லிபரேஷன் இப்போ பகவத்தையா வந்து லிபரேஷன் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. நீங்க அது நிறைய பேர் கேட்டா அது ஏன் அது லிபரேஷன் ஆனா என்ன ஆகலனா என்ன, நீங்க அதை பத்தி திங்க் பண்ண வேண்டாம்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனாலும் உங்களோட பார்வையில லிபரேஷன்ன்றது எப்படி அது வந்து தானா நடக்கும்னு சொல்றாங்க, அது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த லிபரேஷன் நடந்திருக்கா, இல்ல அது ஒரு டைம் டியூரேஷன் எடுத்துக்குமா, அதுக்கான ஒரு ஸ்டேஜஸ் வந்து தானா நடக்குமா, இல்ல அது எதிர்பார்க்காத நேரத்துல தான் நடக்குமா, இல்ல அதை பத்தி நம்ம பேச தேவை அவசியம் இல்லையா, உங்களோட ஒப்பீனியன் அது இந்த லிபரேஷனை பத்தி? சரி, அது அந்த கொஸ்டின் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, லிபரேஷன்னா என்ன ஆகும், என்ன மீன் பண்றீங்க நீங்க? நான் என்ன மீன் பண்றேன் எக்ஸாக்டா அப்படின்னா, இப்போ வந்து நான் என்ற உணர்வு தான் வந்து இந்த இந்த எல்லா அடிப்படை விஷயத்துக்கு காரணங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா புரிஞ்சுக்கிறதும் மனசு தான். இதுக்கு நிறைய முறை எனக்கு இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கடைசியா வந்து என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் மனசுக்கு கொடுக்குற ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் இது இருக்கு. அட்மோஸ்ட் என்ன, மனசுதான் இதெல்லாம் சொல்லுது, மனசுதான் கேட்டுக்குது, மனசுதான் புரிஞ்சுக்குது, மனசுதான் சும்மா இருக்குன்னு சொல்லி மனசே சொல்லுது. அப்ப மனசும் சொல்றோம், அது என்ன அப்படின்னு கடைசியில பாக்க போனா அது ஒரு ரெஃபரன்ஸ், அதை நான் தான் சொல்றோம். அப்படி நான்ங்கிறதுன்னு கூட ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, அதுவே வந்து ஒரு ஷேடோ மாதிரி சொல்றாங்க. அப்ப அதுவும் நமக்கு புரிய வருது, நான்ங்கிற விஷயமும் கிடையாது, அதுவும் வந்து ஒரு எந்த ஒரு நிலையான ஒரு விஷயம் இல்லைன்றது புரிஞ்சுக்குது. புரியுது. புரிஞ்சதுக்கு அப்புறம் லிபரேஷன் அப்படின்னு, லிபரேஷன்றது நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, அந்த நான்ங்கிற ஐடென்டிட்டி வந்து அதாவது தன்னை விட்டு, அதாவது மனசுங்கிற விஷயமே ரொம்ப அட்டாச்மெண்டோட என்னோட டிட்டாச்சில் இருக்கும். இந்த நான்ன்ற ஐடென்டிட்டியே வந்து என்கிட்ட இருந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டாக அது இருக்கும். எது செஞ்சாலும் நான் செஞ்ச மாதிரியே ஃபீல் இருக்காது, நானே என்னை ஒரு ஒரு பர்சனாக நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட மனசில் இருக்கு லிபரேஷன் அப்படின்றது. சார், இப்போ நீங்க இப்போ லிபரேட் ஆகாத சுதாகர் வந்து அட்டாச்ச்ட் ஆகிட்டே இருக்காரு. உணர்வு வந்து தானா நடக்குது, தானா போகுது, தானா மனது வாட்டி இயங்கிட்டு சிச்சுவேஷன் கதமா இயங்கிட்டு இருக்கு. ஆனா நான் அது கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு எல்லாம் காரணம் நான் தான், என்னோட பயாலஜிக்கல் ஹோல் சிஸ்டத்தையும் நான், அது கூட ஒரு கான்சியஸ்னஸும் அதை கூட ஃபில் பண்ணி எல்லாத்துக்கும் நான் சஃபர் ஆகிட்டே இருக்கேன். தொடர்ந்து அது புரிஞ்சுக்கிட்டா கூட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல அந்த சஃபர்ன்றது ஏதோ ஒரு அது கூட குறைய இருக்கலாம். பர்சன்டேஜ் வந்து பகவத்தையா புரிதலுக்கு முன்னாடி அதிகமாக இருந்திருக்கலாம், இப்போ கம்மியா இருக்கலாம். ஆனாலும் அந்த சஃபர்ன்றது வந்து அந்த அட்டாச்மெண்டால இருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஒரு லிபரேட்டட் பர்சன் இல்லை அப்படிங்கிறது எனக்கே தெரியற மாதிரி இருக்கு. நீங்க அந்த எமோஷன்ஸை மீன் பண்றீங்களா, எக்ஸ்பீரியன்ஸை மீன் பண்றீங்களா, இல்ல பிசிக்கல் திங்ஸை மீன் பண்றீங்களா, காரு வீடு மீன் பண்றீங்களா? இல்ல, நான் வந்து அந்த எமோஷன்ஸ், அந்த பாடி பயாலஜிக்கல் எமோஷன்ஸ், நம்மளோட ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் டு த சிச்சுவேஷன்ஸ், ஹவு வி ஆர் ரியாக்டிங் டு த சிச்சுவேஷன்ஸ், அதுதான் மீன் பண்ணுவேன். சரி, இப்போ உங்களுக்கு ஆபீஸ்ல ஏதோ ப்ரமோஷன் கிடைக்குது, அப்ரைசல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ ஒரு சந்தோஷம் வருது, சூப்பரா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப துள்ளி குதிக்கிறேன், அதுவும் அட்டாச் தானே. அதான் நீங்க அப்படி நடக்குது, சோ ஒரு சந்தோஷம் வருது. அப்புறம் வண்டி ஓட்டு போறீங்க, கார்ல யாரும் இடிச்சிடுறாங்க, அப்போ வந்து ஏதோ டென்ட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கவலை வருது. சோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லலாம், இல்ல எமோஷன்ஸ் சொல்லலாம், லைஃப். சோ இது நடக்குது நம்மளுக்கு, இதோட அட்டாச் ஆகணும்னா என்ன மீன் பண்றீங்க, டிட்டாச்னா என்ன மீன் பண்றீங்க? இது டிட்டாச் அப்படின்னா வந்து தனக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிக்காது. அதாவது
எல்லா ஞானிகளும் இன்க்ளூடிங் ஐயாவும் சேர்த்து அதான் சொல்ல வராங்க. நீங்க அந்த டிட்டாச்ல இருக்கும்போது அந்த பாதிப்பு வந்து உங்களை ரொம்ப இருக்காது, அது பாட்டு நடந்து போயிடும். அதுதான் பிரவாகம்னு சொல்றாரு அவரு. அந்த பிரவாகமா இருக்கும் அந்த விஷயம், அது உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கனப்பொழுதுல அது மறைஞ்சிடும். அது வரதும் தெரியாது போறதும் தெரியாது, வரதும் தெரியாது போறதும் தெரியாது, வரதும் தெரியாது போறதும் தெரியாது. ஆனா எனக்கு வந்துச்சுன்னா நிக்குது, போக மாட்டேங்குது. ஆனா போக மாட்டேங்குது ஏன் காரணம்னா நான் அதை புடிச்சுக்கிறேன் அப்படின்றது புரியுது. ஆனா அது அது நடைமுறையில பிராக்டிக்கலா அது என்ன புரிஞ்சிருதுன்றது வேற. ஐயாவே சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டீங்க, ஞானம் அடைஞ்சதுனால லிபரேஷன் கிடையாது, லிபரேஷன்ன்றது புரிதலுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது வந்து நம்ம கையில இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கிட்ட எல்லாரும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு அதை தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு கியூரியாசிட்டி. இப்போ நீங்க உங்க டெர்மினாலஜில சொல்லணும்னா, இப்ப நீங்க அட்டாச்சு மோட்ல இருக்கீங்க, ஒரு டிட்டாச்சு வரணும், அதுதான் எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பையாலாம் வந்து டிட்டாச்சு மோட்ல இருக்காரு, சுதாகர் வந்து இப்ப அட்டாச்சு மோட்ல இருக்காரு, அவர் எப்போ வந்து டிட்டாச்சு மோட் போவாருன்றதுதான் இப்ப உங்களுக்கு கேள்வி. சோ நீங்க சொல்ற மாதிரி அந்த அட்டாச்சு மோட் ஒண்ணு இருக்கு, டிட்டாச்சு மோட் ஒண்ணு இருக்கு. நீங்க அட்டாச்சு மோட்ல டிட்டாச்சு மோடுக்கு மூவ் ஆகும், இங்க நீங்க மூவ் ஆகும். அது பேதா நம்ம என்லைட்மென்ட் லிபரேஷன் சொல்றோம். லிபரேஷன் இந்த ஸ்டேட்ல இருந்தா லிபரேஷன், எது இங்க நீங்க போதோ அது பேர் தான் என்லைட்மென்ட். எதை சுதாகரை வந்து அட்டாச் மோடு டிட்டாச் மோட் ஆகுதோ அது பேர் தான் என்லைட்மென்ட். அது அதுதான் லிபரேஷன் ஸ்டேட் இங்க எடுத்து போகுது. அட்லீஸ்ட் இது இது வந்துட்டோம், எங்க இருந்து எங்க மூவ் பண்ணணும், ஏ டு பி மூவ் பண்ணணும் நம்ம. சரி, இப்ப எப்படி மூவ் பண்றது, எப்படி அட்டாச் மோட டிட்டாச் மோடுக்கு கொண்டு போறது, உங்களுக்கு தெரிஞ்ச வழிகள் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் நான் கடந்து வந்த ஆன்மீக புத்தகங்கள் படித்தது இன்க்ளூடிங் ஐயாவோட புக்கில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அடிப்படை உணர்வான நான் அப்படிங்கிற இருக்கிற அந்த ஃபீலிங், அந்த உணர்வு வந்து நானும் வந்து ஒரு நிலையான ஒரு ஒரு உள்ள ஒன்று இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது நிலையானது இல்லை, அதுவே வந்து ஒரு தாட் தான், திங்கிங் தான், அது வரும் போகும் அப்படிங்கிறது நான் மனப்பூர்வமாக உணர்ந்துட்டேன்னா, விட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா, அதை வந்து ரியல் ப்ராக்டிக்கலாக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, உள்ள ஒரு சாலிடான ஒரு ஆளே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா டிட்டாச் ஆயிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் உணர மாட்டீங்க, ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? புரியுது, புரிஞ்சுக்குது, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்லிடுது, வாழ்க்கை பாடம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தினம் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் கற்றுக் கொடுக்குது. நீ வந்து லிபரேட் ஆகலை, நீ ஞானி ஒன்றும் கிடையாது, நீ வந்து இன்னும் எதுவும் பண்ணலை, நீ புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் எல்லாம் அறிவுபூர்வமானதான் புரிஞ்சுக்கிற, நீ அறிவுபூர்வமா தான் பேசுற, எல்லாம் திங்க் பண்ணி நினைச்சுக்கிற, நீ ஞானின் உடனே நீ ஏமாத்திக்கலாம், ஆனா நீ வந்து சராசரி வாழ்க்கையில எல்லாரும் துன்பப்படுற மாதிரி தான் துன்பப்பட்டு இருக்கிறது ஒரு ஒரு நாளும் வாழ்க்கையை வந்து கத்துக் கொடுக்குது. கரெக்ட். அது நீங்க நீ லிபரேட் ஆகலன்னு சொல்லுது, ஆனா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றீங்க கூட இல்லைன்னு தோணுது எனக்கு. ஸோ நீங்க ஏதோ இங்க இருந்து இங்க இங்க கொண்டு போக நினைச்சீங்க, அதுக்கு ஏதோ யூஸ் பண்றீங்க, நான் இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அதை இங்க கொண்டு போகல. அது ஏன் தெரியல எனக்கு, அது கொண்டு போனோமா போகலையா, உண்மையிலே லிபரேட் ஆயிட்டனா ஆகாம இருக்கனா, எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. சரி, அதை மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதா தான் என்னோட குவெஸ்சன் இருக்கு. சரி, அதுதான் இப்போ நீங்க பண்ண மெத்தடாலஜி, நீங்க ட்ரை பண்ணது, இல்ல நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டது வச்சு நீங்க ட்ரை பண்ணது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அது ஒர்க் அவுட் ஆகலன்னு புரியுது. அதாவது நீங்க என்னெல்லாம் அட்டாச்சு மோட்ல இருந்து டிட்டாச்சு மோடுக்கு நீங்க நான் இருக்கணும் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு மெத்தடாலஜி ட்ரை பண்ணீங்க, இப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும், உணர்வோட ஒட்டி போகணும், ஒட்ட ஒட்டாம இருக்கணும், எல்லாம் ட்ரை பண்ணி இது ஆகலை. ஸோ இங்க இங்க நீங்க போக முடியல உங்களால, இப்ப இங்க அட்டாச் மோட்ல தான் இருக்கீங்க. எஸ், ஆனா பகவத்யாவோட புக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் ஏதோ அந்த கிட்டத்தட்ட போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதாவது இது வரைக்கும் இருந்த டென்ஷன் பிரச்சனை ப்ரெஷர் எல்லாமே போயிட்டு ரிலாக்ஸ் மோடுக்கு வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு 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 மேல்பட்ட நிலையில இருக்கோம், முன்ன விட அந்த மாதிரி இல்லை, இப்ப நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்க முடியுது எல்லாத்தையும்ங்கிறது, அது வந்து ஒரு மனதோட மெச்சூரிட்டியா தான் அதை என்னால எடுத்துக்க முடியுது. ஸோ இப்போ நீங்க அந்த அட்டாச்டு மோடு டிட்டாச்டு மோடுக்கு போகணுன்றதுக்கு நீங்க டிட்டாச்டு மோடோட அட்டாச்சா இருக்கீங்க, இது வேணும் அப்படின்றதுல நீங்க அட்டாச்சா இருக்கீங்க. எஸ் எஸ் அதை பத்தியே அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய நேரம். நீங்க ஏதோ ஒரு மோட்ல அட்டாச்சா இருந்தா அட்டாச்சா தானே இருப்பீங்க, ஏதோ ஒரு பேரு
அந்த ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின். சோ கடவுளோட இருந்தாலுமே நீங்க அட்டாச் இருக்க கூடாதுன்றாங்க. அந்த கடவுள் பேரு இப்ப நான் லிபரேஷன் லிபரேஷன் ஆகணுன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால அது பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்களா? ஏதோ ஒரு பேர்ல நீங்க அட்டாச் தான் இருக்கீங்க. அப்ப அட்டாச் தான் ஏழு தானே இருப்பீங்க. அன்அட்டாச் தான் இருக்கணும்னா நீங்க அந்த அன்அட்டாச் மேலேயே நீங்க அட்டாச் தான் இல்லாம தானே நீங்க அன்அட்டாச் தான் இருக்க முடியும். எஸ், அப்ப நான் லிபரேஷன் ஆகணும் லிபரேஷன் ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கிறதுனால அந்த அட்டாச்சு இருக்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, உங்க நீங்க வந்து நீங்க ஏதோ ஒண்ணு பிடிக்க போறீங்களே, பிடிக்கிறது வந்து அது அது அன்அட்டாச்சா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது நீங்க பிடிக்க போறீங்க, அட்டாச்சுக்கு தான் போறீங்க. நீங்க பண்றதே அட்டாச்மெண்ட், அப்புறம் அன்அட்டாச்சா இருக்கணும்னு நினைச்சா எப்படி நடக்கும்? ஆனா நம்ம ஆன்மீக முன்னேற்றம்ன்றது அதை நோக்கி தானே இருக்கு. ஆமா, அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அது நீங்க ஃபர்ஸ்ட் உலகில பிடிப்போம், பொருளை பிடிப்போம், அப்புறம் ஒரு ஸ்டேட்டஸை பிடிப்போம், அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கடைசியாக கடவுளை பிடிப்போம். அப்புறம் கடவுளையும் பிடிக்கும் போகிறது தான் என்லைட்மெண்ட். கடவுளை பிடிக்கிறது என்லைட்மெண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த இந்த விஷயத்த உலகில் விஷயத்த காமினி காஞ்சனத்தில் மாட்டி இருந்தவங்க கடவுளோட மாட்டுவாங்க. அப்புறம் கடவுள்கிட்ட மாட்டேன், கடவுள்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். நீங்க எது பண்ணாலுமே அது இச்சை தான். கரெக்ட். காமினி காஞ்சனம் மேலே வச்சாலும் இச்சை தான், கடவுள் மேலே வச்சாலும் இச்சை தான். அது அப்ப நான் எந்த ஸ்டேட் இப்ப எடுக்கணும், என்ன நிலையை நான் எதை எப்படி நான் எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கிட்டதோட முடிச்சுக்கணும்னு சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது மனம் தானா இயங்குது அதை நோக்கி. நீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இப்படி ஏதோ ஒண்ணு அடையணும்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம், நம்ம ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்கோம், டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உணருங்க. அதனால கூட இருக்கலாம், அது அப்படி பேர் அது நல்ல சைடு தான் சொல்லுவோம். ஆனா நம்ம எடுக்கிறது வந்து பிச்சை தான், தங்க பாத்திரமா கூட ஏதாவது விழுமான்னு பாத்துட்டே இருக்கோம்ல. நீங்க பாருங்க, நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோன்ற பாக்கிறத விட்டுட்டு அந்த பிச்சை எடுக்கிற தட்டுல ஏதோ டைமண்ட் வந்து விடுவோம், கோல்டு வந்து விடுவோம்னு நம்ம கவனம் அங்க போயிட்டு இருக்கு. அதனால நீங்க பிச்சை எடுக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்க வந்து அந்த என்ன இப்ப ஏதோ ஒன்று ஏங்கி கேட்டு இருக்கோம், இந்த ஏங்கி கேட்கிற ஃபர்ஸ்ட் நீங்க உணருங்க, அதுக்கப்புறம் அதுவே ரிவீல் பண்ணும் ட்ரூத். ஸோ அந்த டிசைரை வந்து நீங்க வந்து விட்டுடணும், டிசைரே வந்து முடியணுன்றீங்க. ஆனா ஓகே, அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு முள்ளு அதை வந்து இதுவா பாக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத இவ்வளவு பாக்கல, அதை பாருங்க ஃபர்ஸ்ட். கடவுள்ன்ற பேர்லயோ, லிபரேஷன்ன்ற பேர்லயோ, புரிதல்ன்ற பேர்லயோ, என்லைட்மெண்ட்ன்ற பேர்லயோ, ஃப்ளோன்ற பேர்லயோ, ஏதோ ஒரு பேர்ல பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற ட்ரூத் உங்க இல்ல. இப்ப அந்த ட்ரூத் என் வார்த்தையில வருது, வாயில வருது இல்ல, அது வேற வேர்ட்ஸ்ல உங்களுக்கு புரியும். ஆமா இல்ல, இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு புரியும் போது அந்த உண்மை லிபரேட் பண்ணும், ட்ரூத் லிபரேட்ஸ். கரெக்ட். ஆனா அப்ப நீங்க சொல்ற மாதிரி சொல்ற போது சொல்ற ஸ்டேட் நான் எடுத்தேன்னா இந்த புக்ஸ் படிக்கிறது ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் கேட்கறது அது பண்றது இது எல்லா விஷயத்தையும் நான் வந்து தூக்கி தூர போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. திருப்பி நீங்க வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல போறீங்க. நான் என்ன சொல்றேன், புரிஞ்சிக்க, கண்ணு கண்ணு முன்னாடி உங்க மனசு எப்படி ஆப்ரேட் பண்ணு தெரியுது, அதை கொஞ்சம் பாருங்க. நீங்க பத பதன்னு தேடிட்டு இருக்கீங்க, தேடிட்டு ரூம்ல ஏதோ ஒன்று தேடிட்டே இருக்கும்போது நீங்க தேடுற பொருள்னாலதான் உங்களுக்கு இங்க வச்சு சோஃபா கீழே வச்சிருக்கேன்னா, டேபிள் கீழே வச்சிருக்கேன்னா, இங்க வச்சுக்கிட்டேன் அதை யோசிக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க தேடிட்டு தான் இருக்கீங்கன்றதே உங்களுக்கு புரியல. கரெக்ட். அதாவது இன்னும் வந்து அந்த தேடுதல் தான் இருக்கு மனசு. ஆமா, அதுதான் சொல்றேன். நீங்க இன்னும் வந்து அன்அட்டாச்ச்டு ஆகணும், அன்அட்டாச்ச்டு மோடுக்கு எப்படி போகணும்ன்ற விஷயத்துல அட்டாச்சா இருக்கீங்க. நீங்க பேராதான் மாத்திருக்கீங்க, கடவுள்ன்ற பேர் போது ஏதோ ஒரு அன்அட்டாச்ச்டு ஃபீலிங்க, நான் இருக்க கூடாது, நானே இருக்க கூடாது, நான் நினைக்குது. அதான் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அதான் வேற ஏதோ டிமாண்ட், அதாவது அது அட்டாச்சா இல்லாமல் இருக்கணும்ன்ற ஒரு டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட் நீங்க, நான் தான் டிமாண்ட் பண்ணுது, நான் இப்படி இருக்கூடாது, நான் அப்படி இருக்கூடாதுன்ட்டு. இந்த ஹோல் கேமட்டையும் ஹோல் கேமையும் ஹோல் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ரிவீல் ஆகும் போது தான் அது ரிவிலேஷனா இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது இப்படி பண்ணலாமா, இது இப்படி பண்ணா கிடைச்சிருமா, அதை இப்படி பண்ணா கிடைச்சிருமா. நீங்க வந்து அந்த ட்ரூத்தை வந்து நீங்க இம்பே பண்றதுக்கு ரெடியா இல்லை.
அதை பார்க்கறதுக்கு டைம் கொடுங்க, ரிஃப்ளெக்ட் ஆக டைம் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது ட்ரூத் லிபரேட் பண்ணிவிடும். நீங்க எப்படி லிபரேட் ஆகணும்னு யோசிக்க வேணாம், நீங்க ட்ரூத்தை மட்டும் பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து இப்ப அந்த லிபரேஷன், அந்த லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இப்ப நீங்களா இருக்கீங்களா? ஆமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்ப எனக்கு சொல்றீங்க அட்வைஸ். ஆமா. சோ அந்த மாதிரி பாத்திரத்துல பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து, அப்புறம் அந்த பிச்சை எடுத்த பார்த்து கீழே போறது தான் என்லைட்மெண்ட். பிச்சை பார்த்தது வந்து எங்களுக்கு ஸ்பெஷலா வேண்டது இல்ல, பிச்சை பார்த்து கீழே தூக்கி போறது தான் என்லைட்மெண்ட் லிபரேஷன். ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க அந்த பிச்சை பார்த்து ஏன் வச்சுக்கலாம், அதுல ஏதோ பெருசா விழும் அப்படின்னு நீங்க கையில வச்சுட்டே இருக்கீங்க, எதுவும் விழாந்து தெரிஞ்ச அப்புறம் கீழே பிச்சை பார்த்து போறது தான் லிபரேஷன் என்லைட்மெண்ட். பிச்சை பார்த்துல ஃபுல்லா ரொம்ப இருக்குது என்லைட்மெண்ட் கிடையாது. அதுவும் தேவையில்லைன்னு சொல்லி கீழே போடணும். ஓகே, நீங்க சொல்ற சொன்னதுக்கு அப்புறம் அது கரெக்டான அட்வைஸ் எனக்கு தோணுது. நீங்க சொன்னது எக்ஸாக்டா இது வந்து கரெக்ட் நீங்க சொன்னது. ஆனா அதுக்கு இப்ப என்ன என்ன மனநிலை இருக்குன்னா, இதுக்கு மேல தேடாது எதையுமே, எங்கேயும் புக்கு ஆன்மீகமா இல்ல எதுவுமே எந்த விஷயத்தையும் நீ வந்து பண்ண தேவையில்லை. வேலையை பார்த்தா போதும், நடக்குதோ 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 நடக்குது. இப்ப கூட நீங்க என்ன பண்றீங்க, இந்த மைண்டுக்கு நீங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாத, இது பண்ணு பண்ணு இது இப்படி பண்ணு, புக் படிக்கணும் படிக்கலாம் சொல்றீங்களே, புரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணுமோ நீங்க அது பண்ணுவீங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்க சொல்ல வேண்டியது இல்லைன்ற. ஓகே ஓகே. மொட்டை மாடிக்கு மேல படியே இல்லைன்னா நம்ம மேல ஏறக்கூடாது, நம்ம படி ஏறது எப்படின்னு புக்ஸ் படிக்கக்கூடாது அப்படிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. மொட்டை மாடியில படி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது மேல உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு அழகா இவ்வளவு டீடைலா பதில் சொன்னது நீங்க தான் இப்போதைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் இந்த அளவுக்கு சொன்னதில்லை, எனக்கும் அது வந்து புரிஞ்சுது. அதாவது என்னன்னா, நம்ம என்னதான் தேடினாலும் தேடுறதே ஒரு டிமாண்டு, தேடுறதே ஒரு ஆசை, அது கடைசியில் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி தான் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து கரெக்டு. ஸோ அது வந்து தானா, அது வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டணும், கட்டினாதான் நம்ம அது கூட டிமாண்டா பண்ண தேவையில்லை, விட்டுடலாம் எதையுமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சந்திரசேகர். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ.